ஹாய் கைஸ், நீமா தமோட்டி. நாம் அந்த வீடியோ பார்ப்போம்னா, ஸோ நாம் பார்த்தோன்னா ஏற்கனவே மிரியம் பார்த்தீங்கன்னா ஒன், அதாவது சாப்டர் ஒன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. இப்போ பார்த்தோன்னா நம்ம சாப்டர் டூவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டூலேருந்து ஸ்டேஜ் சிக்ஸ் வரைக்கும் போக போகிறோம். சரி வாங்க போகலாம். பார்த்தோன்னா நம்ம சாப்டர் டூ ஸ்டேஜ் டூவில் ஒன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போக பார்த்தீங்கன்னா இந்த மிரியம் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, அது சொல்லி ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த நடுவில் மாட்டோம்னா அவ்வளோதான், சட்னி ஆகிடும். எப்படின்னா ஜம்ப் பண்ணி ஓடிடுவோம். ஓடு 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 ஓடு. ஸோ வர வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கேம், பரவாயில்ல. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமில் போயிட்டு என்ன என்ன பண்ணுறது தெரியாமல் நின்றுடுவீங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த கேம் எப்படி வரதுன்னு. ஸோ நல்ல கேமை வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டு வருது. ஸோ அந்த லைட்டில் மட்டும் பழக்கூடாது, இந்த கேமில் தான் முக்கியமே. லைட்டில் பார்த்தீங்கன்னா செத்துருவீங்க, கம்பியில் மட்டும்னாலும் செத்துருவீங்க, கோடாயில் மட்டினாலும் செத்துருவீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பொட்டிங்களை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த பொட்டிங்கிலேருந்து ஒரு பொட்டி கீழே தள்ளினா அது வெயிட் வந்து குறையும். ஸோ அந்த வெயிட் குறைஞ்சிச்சுன்னா நம்ம வந்து மேலே போயிடலாம். விட்டுட்டு போயிடாத, இரு வந்துடுறேன், இரு நானும் வரேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நடுவில் போய் நின்றுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ரெண்டு பக்கமும் லைட்டில் மாட்டினீங்கன்னா காலி ஆகிடுவீங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டி நடுவில் போய் நின்றுக்கிறோம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஜ் டூவில் ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ சாவி எடுத்து தான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும், அதை வந்து நோட் பண்ணிங்க. ஸ்டேஜ் டூவில் ரெண்டாவது, அதாவது சாப்டர் டூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டில் ரெண்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் இருக்குது, அதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே போவோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ், அது பார்த்தீங்கன்னா சுற்றினா இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியெல்லாம் போக முடியாது, ஜம்ப் பண்ணி போங்க. ஸோ ஜம்ப் பண்ணால் நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ லைட்டு வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ லைட்டு இருந்தால் நம்மளால் போக முடியாது, அதனால் பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆஃப் பண்ணிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷார்ப்பாக காலியாகிட்டு பண்ணும், கொஞ்சம் இல்லைன்னா காலியாகிட்ருப்போம். நம்ம நின்னுல அந்த டைமு. ஸோ எலிவேட்டருக்கு எலிவேட்டர் யூஸ் பண்ணி மறுபடி போவோம். ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டூவில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி, ஸோ இந்த ஜம்ப்பு பண்ணுறல அந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்காது, மேலே கீழே போயின்னு இருக்கும். அந்த கீழே போனாலும் சாவு தான், மேலே போனாலும் சாவு தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடலிவாக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம், கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நிறைய முறை விளையாட்டு தான், அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. எப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கின பிறகு அதுக்கப்புறம் கரெக்டாக அது எக்ஸிக்யூட் பண்ணோம். அது எக்ஸிக்யூட் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஒரு 5-6 முறை அதுக்கு மேலேயே வந்து நான் விளையாடிருப்பேன் அந்த இடத்துல. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் நோக்கி போயாச்சு, அதாவது எலிவேட்டர் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீ வந்து கிடச்சிடுச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜும் கம்ப்ளீட் பண்ணுறது கீ தேவைப்படும். இந்த இடத்துல எதுவும் இல்லை, கொஞ்சம் பயந்து பயந்து தான் போனேன். ஏன்னா எதுனா நடுவில் எதுனா வச்சு விட்டுறானுங்க, வச்சு விட்டால் மறுபடியும் விளையாட வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணி விளையாடிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து அவுட் ஆகும்போது கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அந்த செக் பாயிண்ட்லேருந்து வரும். ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து வரும். நீங்கள் போன லைவில் பார்த்தீங்கன்னா நான் ரீஸ்டார்ட் தான் பண்ணியிருப்பேன் நிறைய முறை, கண்டினியூ கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வந்ததுனால அந்த லைட்டு வந்து ஆஃப் ஆகிடுச்சு, ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே ஏறி போக வேண்டியது தான். ஸ்டேஜ் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம போக போகிற ஸ்டேஜ் த்ரீ, சாப்டர் டூவில் பார்த்தீங்கன்னா டூவில் த்ரீ. ஸோ ஜம்ப் பண்ணி போக வேண்டியது தான். வார்னிங் போட்டிருந்தாலே கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஓ, ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துனே இருக்க, ஜம்ப் பண்ணி நம்ம போயினே இருக்கணும். ஒரு 3 ஜம்ப் வந்து கரெக்டாக பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ண முடியும், அந்த இடத்த.
லைட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. ஸோ அந்த லைட்டு வரத்தங்கூட நம்ம வந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடணும். ஸோ அந்த கேமே பார்த்தீங்கன்னா மிரியம் த எஸ்கேப் தான். எப்படி நம்ம எஸ்கேப் ஆகிறோம் அதான் இந்த கேமே. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது, அந்த லைட்டு மூலம் ஆஃப் பண்ணோம் அப்போ தான் அந்த இடத்துக்கு போக முடியும். பரவாயில்ல, கலர் இல்லைனாலும் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கேமை. ஸோ ஏதோ ஒரு பொட்டி கொடுத்துறாங்கன்னா அதை அப்படியே அலட்சியமாக விட்டுறக்கூடாது, எதுக்குன்னா யூஸ் தான் கொடுத்துருப்பானுங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழு முழா இருக்குது, அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு அந்த பொட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, அது போட்டு ஜம்ப் பண்ணியாச்சு, நம்ம வந்து ஸ்டேஜ் த்ரீயும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஃபோர், ஸ்டேஜ் டூவில் ஃபோர். ஓகே, இந்த லைட்டு வந்து அந்த பக்கம் போகும்போது நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடணும். அது வந்து ரொட்டேட் ஆனால் இருக்கும், இந்த உலக்கையில் மாட்டோம்னா சட்னி ஆக்கிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் ஃபோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே நான் வந்து குழம்பிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே எதுவுமே இல்லை, எப்படா மேலே போகிறது மேலே போகிறதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்விசிபிளாக, அதாவது கண்ணுக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே கொண்டு போகிற அந்த மிஷின் ஒன்று இருக்குது. ஸோ அந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ அந்த மிஷினில் தான் நம்ம வந்து ஜம்ப் பண்ணி போனோம். ஸோ ஸ்டேஜ் ஃபோர் கண்ணுக்கு தெரியாது. ஸோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும்போது எப்படி நான் கண்டுபிடிக்க முடியுது? அதுக்கப்புறம் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவலாக, அதாவது ரெண்டு பட்டன் இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து மேலே தொக்குத்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெஃப்டில் மேலே தொக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக அமுக்குனா மேலே போவோம். ஸோ அந்த லைட்டுக்கு மேலே போவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீழே போயிடலாம். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு கிட்ட போனீங்கன்னா சாவாண்டித்தான். மெதுமெதுவாக ரெண்டு பக்கமும், இந்த பக்கம் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அவ்வளோவுமே பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈக்குவலாக போவோம், இல்லைனா கீழே மீந்து போடுது. ஓகே, போதும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம். ஓகே, போயாச்சு. ஓடு 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 ஓடு, எலிவேட்டர் இருக்கு. ஸோ இந்த எலிவேட்டர் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு மேலே போயிட்டு சாவி எடுத்துட்டு மறுபடி கீழே போகணும். மேலே கீழே இருக்கு. மேலே போனால் கீழே வந்து தான் ஆகணும், கீழே இருந்தால் மேலே போய் தான் ஆகணும். ஒரு வழியாக ஸ்டேஜ் ஃபோர் வந்து முடிச்சிட்டோம் நம்ம. இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டேஜ் தான் இருக்கும் சாப்டர் டூவில், ஃபிஃப்த் ஸ்டேஜ். ஸோ இந்த ஃபிஃப்த் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எத்தோடனே ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியில் நீங்கள் வச்சுன்னா சாவணித்தான், அதுக்கு தான் அந்த பாக்ஸ். இது கூட கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணி போயிடலாம், ஏன்னா ஒரே ஒன்று தான், அது வரத்தவங்களையும் ஜம்ப் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பொட்டி யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த பொட்டியை நீங்கள் வந்து சாவி எடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிடுங்க. யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்ஸ் வந்து வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தள்ளி உடையந்துடணும். உடையாந்துட்டு அதை கொஞ்சம் ஃபுல்லாக தள்ளிட்டு நீங்கள் வந்து அது மேலே தான் ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைமிங் வந்து பார்த்து போகணும். ஸோ இது பின்னாடி போட்டோம், நம்ம வந்து போவோம். ஓடு 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 ஓடு, அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி மேலே போக வேண்டியதான். ஸோ இந்த இடமும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த தராசு மாதிரி இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கீழே போவோம், அதாவது அந்த முள்ளு கீழே அது கூட கீழே போவோம். அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே போகிற டைமே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணோம். ஏய், சட்னி ஆகிடும் போலது. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா டைமிங் சென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுற சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ லைட்டு ஃபஸ்ட் ஆஃப் பண்ணுமா, லைட்டு முதல்ல ஆஃப் பண்ணிப்போம். ஸோ ஒரு லைட் இல்லை, ரெண்டு லைட் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைட்டு தான் ஆஃப் பண்ணுறோம். ஃபஸ்ட் லைட்டு பார்த்தீங்கன்னா அது ஆஃப் ஆகாது, அதை நம்ம வந்து கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி தாண்டி போகணும். அது எப்படின்னு பார்ப்போம்.
ஸோ மூணாவது லைட்டுக்கு பார்த்தினா இந்த மேலே இருக்கல இந்த கட்டையை நம்ம வந்து பயன்படுத்தணும். அது எப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த லைட்டை இஸ்ட்டு வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி போகணும். ஆனால் லைட்டில் போனால் நம்ம செத்து போயிடுவோம். அதனால் இந்த லைட்டை இந்த கட்டையாண்டை வந்து வச்சுட்டுனா அது வந்து லைட் இங்கே வெளியே வராது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி அந்த கட்டை மேலே போகணும். போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லைட்டு தேவைப்படும். ஏன்னா மேலே போகிறதுக்கு அந்த லைட்டு தேவைப்படும் அந்த வெயிட்டு. ஸோ அந்த வெயிட்டை பார்த்தீங்கன்னா வைக்கணும். அதனால் மறுபடியும் அந்த லைட்டை பிடிச்சி இஸ்தம் வரணும். இஸ்தன் வந்துட்டு வச்சுட்டு அது போயினா இருக்கும் அதுங்களும் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணி அதை மேலே ஏறிடு. என்ன பொறுமையாக போகுது. போ 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 அவ்வளோதான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 5 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கடைசி ஸ்டேஜ் சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா 6. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம். ஏன் ரொம்ப கஷ்டம் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொஞ்சம் தண்ணியில் இருக்க முடியும். ஆனால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஆன் பண்ணிடணும். அது பார்த்தீங்கன்னா மேலே போகும். அதுக்கப்புறம் அதை ஆஃபும் பண்ணணும். அதுதான் கஷ்டம் சொல்கிறேன். ஸோ மேலே வந்துட்டோம். அதுக்கப்புறம் லைட்டு வந்து மேலே ஒரு லைட் இருக்கிற ஸ்டார்டிங்கில் பார்த்தோமே அந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. மேலே ஒரு சாவி இருக்குது. அது இந்த பொட்டி மேலே ஜம்ப் பண்ணி நம்ம வந்து மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கோடாலி அதை தாண்டி உள்ளே போய் நம்ம வந்து தண்ணி ஆஃப் பண்ணணும். சரி, நம்ம கொஞ்ச நேரம் தண்ணியில் தாக்கு பிடிக்க முடியும். ரொம்ப நேரம்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ டைமிங் பார்த்து 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 ஜம்ப் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போயிடணும். ஸோ அது ஒரு முறை கிளிக் பண்ணால் போதும். அது ஒரு முறை அந்த வெயிட் கொடுத்தா போக கீழே போயிடும் தண்ணி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணணும் தான். ஸோ இந்த டைமும் அதாவது இந்த 6 மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை செத்துட்டிங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டுன்னு வருது. நிறைய முறை நான் விளையாடினேன். சரி, கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜ் 6 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வேலை செஞ்சீங்க அதோட உங்களுக்கு எப்படி போகிறது தமிழ் போயிட்டு.